வகை வகையா ஸ்பீடு வலை பணியில உள்ள மீன் எல்லாம் கிடைச்சிருக்கு. கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டான ஒரு மீன், ஆக்டோபஸ். சங்கரான்னு சொல்லி ஏமாத்துவாங்க. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா கையில நிம்மீரோட வந்திருக்கான்னு பாத்தீங்களா? அந்த வீடியோ உள்ள இருக்கு, மறக்காம பாக்கணும் சரிங்களா? வகை வகையா ஸ்பீடு வலை பணியில உள்ள மீன் எல்லாம் கிடைச்சிருக்கு. மறக்காம வீடியோ உள்ளவே பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சுக்கிட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படி ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஓகேவா? உண்ணி மேரி எடி உண்ணி மேரி இது
நம்ம ஊர்ல வந்து கன்னியாகுமரியில சில்க் சில்க் சிமிதா இங்க இங்க வந்து உண்ணிமேரி வேற ஏதா பேரு வாளமி உலா மீன் கிடைச்சிருக்கு இங்க பாருங்க சாவள மீன் கிடைச்சிருக்கு இது வந்து இந்த ஸ்கின் வந்து இப்போ அந்த வலையில இழுவ முடியல நமக்கு ரொம்ப நேரமா பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால இந்த ஸ்கின் வந்து இந்த மாதிரி இருக்கு ரஃபா இருக்கா ஆனா இப்படி இருக்காது சாவளம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பயங்கர ஒரு சீக்கியா சூப்பரா இருக்கும் பலபலா திளங்கும் அந்த சூரிய ஒளியில பட்டுச்சுன்னா அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் இது கண்ணையில் கண்ணங்குழுவால் நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம் கண்ணங்குழுவால் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இதில் பெருசு என்ன இருக்கு இதில் வெளுது விடா பெருசு இது சின்ன வங்கடா வங்கட மீன் வங்கடக்கு ஒரு பழஞ்சொல் இருக்கு தெரியுமா வங்கட வங்கடப்பட்ட என்ன ஆ சங்கடம் தீரும் வங்கட ஆயிச்சா சங்கடம் மாறும் அதான் வங்கடப்பட்ட சங்கடம் வேக ரெண்டு பிளேட் எடுத்து கழிச்சு என்ன போனத்தளி பாறை மீன் கிடச்சிருக்கு சூப்பராக இருக்கா செம்ம டேஸ்டியான மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா வேற உங்க ஊர்ல என்ன பேருன்றத சொல்லுங்க ஒவ்வொரு ஊர்ல ஒரு ஒரு பேர் மாதிரி இருக்கு அப்புறம் இதுதான் டிமாண்ட் உள்ள மீன் கடல் கரும்பு கரும்பு என்ன கடல் கரும்பு அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப என்ன சொல்றது கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டான ஒரு மீன் ரொம்ப டேஸ்டியான ஒரு மீன் வேற நமக்கு இந்த இந்த பாடு விலைக்கு கிடைச்சிருக்கு கேரளத்திலே புன்னாரா அங்கேயும் புன்னாரா வேற என்ன பேர் உண்டு உங்க ஊர்ல இந்த மீனுக்கு என்ன பேருன்றத கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் இந்த மீன் தான் படையப்பா இது இங்க வந்து இந்த படையப்பான்னு சொல்லுவோம் பட்டைக்கிளி அப்படிலாம் வேற சொல்லுவோம் இது வந்து நிறைய இடத்துல இருந்து சங்கரான்னு சொல்லி ஏமாத்துவாங்க ஆக்சுவலா சங்கரா மீன் இது கிடையாது சங்கரான்றது வேற மாதிரி இருக்கும் இந்த சங்கரால இந்த மாதிரி பச்சை கலர்லாம் வராது அந்த மீன் கிடைச்சா காமிச்சு தரேன் இது பாருங்க ஆனா இந்த மீன் டேஸ்டா இருக்கும் அதெல்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கெல்லாம் செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த மீன் இது கேரளால இருந்து உடுப்புரின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல தோல் கிளாத்தி இந்த தோலை உரிச்சு அதை வந்து நமக்கு வெட்டி சாப்பிடலாம் செம்ம டேஸ்டா இருக்கு பாருங்க பல்ல வருங்க டிராகுலா பல்லு மாதிரி எப்படி இருக்கு பாருங்க இது உமா கொடுக்கட்டு இப்போ ரெண்டாம் பாடு வலை போட்டு அதுக்கப்புறப்போ நம்ம ஆங்கர் போட்டாச்சு ஏன் ஆங்கர் போட்டாங்கன்னா மீன் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு காலையில் உள்ள அந்த முத பாடு வலைக்கு நீங்கள் மீன் பார்த்துருப்பீங்க எவ்வளோ மீன் கிடச்சிச்சு அப்படின்னு ரெண்டாம் பாடுக்கு வந்து இவ்வளோதான் ரொம்ப குறைவாக தான் கிடச்சிருக்கு இதுக்கப்புறம் இனி மூணாம் பாடு வலை போட்டால் கண்டிப்பாக மீன் ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும் அப்போ வந்து இந்த டீசல் செலவு வந்து ரொம்ப அதிகமாயிரும் அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து நம்ம இப்போ ஆங்கர் போட்டுக்கிட்டு இப்போ இருக்கோம் இந்த ஈவினிங் வந்து நம்ம இப்போ வலை போட்டு மீனை பிடிப்போம் பொதுவாகவே கடலில் வந்து காலையில் அப்புறம் ஈவினிங் இந்த ரெண்டு டைமில் வந்து அதிகமாக மீன் கிடைக்கும் ஸோ நம்ம ஈவினிங் வலையை போட்டு எவ்வளோ மீன் கிடைக்குது அப்படின்றத அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகேவா இவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இதுக்கப்புறம் இனி இந்த மீனெல்லாம் ஸ்டோரில் போயிட்டு ஐஸ் பண்ணுறதை பார்க்கலாம்